இந்த வாகனம் நிறுத்தும் இடத்துல ஃபுல்லாகவே தண்ணீர் தங்கியிருக்கனால இந்த வாயிலா ஜீவன்களுடைய நிலையை பாருங்கள். கீழே இறங்க முடியல, அவங்களுக்கு உணவு சாப்பாடுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் ஏராளமான விலங்குகள் சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தை தான் பார்த்துக்கொண்டிருக்கோம். சென்னை சென்ட்ரல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே மெட்ரோ இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ. அதுதான் வந்து முதற்கட்ட தகவல். இப்போ சென்னையில் வந்து பேருந்து எதுவுமே இல்லை, புறநகர் ரயிலும் வந்து இயங்கலை. வெளிப்புற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இரவு முதலே வந்து மழையின் அளவு வந்து குறைந்ததால் பல பகுதிகளிலும் வந்து தண்ணீர் வந்து தேங்கியிருக்கும் தண்ணீர் வந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இது ஒரு பெரிய பேரிடரான ஒரு பெரிய ஒரு இந்த மிக்ஜாம் புயல் வந்து மிகவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் பெரிய ஒரு பாதிப்பு அடைந்து மக்கள் வந்து வெளியேற முடியாது. வீட்டை விட்டு யாரும் வெளியேற வேண்டாம் என அரசு வந்து அறிவிக்கும் அளவிற்கு ஒரு பேரிடர் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புறநகர் ரயில் இல்லை, பேருந்துகள் இல்லை. இந்த சென்ட்ரல்லிருந்து உங்களுக்கு அந்த விமான நிலையம் வரைக்கும் ஒரே ஒரு கடந்து செல்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய மெட்ரோ மட்டும்தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும்தான் ஒரு தகவல்.